பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலை வேளையில லூக்கா சுவிசேஷம் 2:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த சந்தோஷமான நாட்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாட்கள் நாம் ஆண்டவருடைய பிறப்பை ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன நோக்கத்திற்காக பிறந்தார் என்று நாம் பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ரொம்ப நல்ல நாட்கள், சந்தோஷமான நாட்கள். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஆண்டவர் நாமம் சோத்தரிக்கப்படுவதாக. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர், மூன்று வார்த்தைகள் இருக்கிற கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். கர்த்தர் லார்ட், கிரைஸ்ட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மூன்றாவது இரட்சகர், சேவியர். லார்ட், கிரைஸ்ட், சேவியர். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சேவியரா இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஒரு சேவியர், ஒரு இரட்சகர், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு ஆண்டவர், ஒரு கர்த்தாதி கர்த்தர் உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி மாபெரும் நற்செய்தியாக பார்க்கப்பட்டது நாட்களில். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரா கிறிஸ்தன இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஆ, எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார். பெத்தலகேமிலே பிறந்தவர் மாத்திரமல்ல, இயேசு என் இதய பெத்தலகேமிலே அவர் வந்து பிறந்ததினால் என் உள்ளத்தில் உற்சாகம், என் உள்ளத்தில் சந்தோஷம், என் உள்ளத்தில் ஆனந்தம், என் உள்ளத்தில் அவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இந்த சந்தோஷம், இந்த ஆனந்தம், இந்த மகிழ்ச்சி இயேசு என் உள்ளத்தில் பிறந்ததினால். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்திருப்பாரானால் அதை கொண்டாடுங்கள். உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்கவில்லை என்றால் அவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே என் இருதயத்தை திறக்கிறேன், என் இருதயத்திற்குள் வாரும் என்று கேளுங்கள். அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார், உங்கள் இல்லத்திற்கும் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், காப்பாற்றி வழி நடத்துவார். கனமும் மகிமையும் சோத்திரங்களும் அவருக்கு. ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். பெத்லகேமில் பிறந்தவர் உள்ளத்தில் பிறந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்த ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா கணம் மகிமை ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் ஒருவருக்கே தருகிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா, உங்க சுத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.